குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பாடத்துல வந்து பார்க்க போறது ஒரு நியூ லெசன், புதுசா ஒரு லெசன் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது உயிரியல் பாடத்துல வரக்கூடியது, சரிங்களா? இது வந்து தாவரவியல் வகையில வரும், சரியா? சோ பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஒரு தடவை நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணாலே, கவனிச்சாலே நம்ம வந்து என்னது இந்த லெசனை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியை நம்ம வீட்டுல நம்ம செய்யக்கூடிய, அல்லது நம்ம பெற்றோர்கள் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் செய்யக்கூடிய சாதாரண ஒரு வேலைகள் தான் எல்லாமே. விவசாயத்தை பற்றியது, எல்லாருக்குமே விவசாயம் பற்றிய ஒரு நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். எப்படி வந்து ஒரு பயிர் வந்து விளையுது, அதை எவ்வாறெல்லாம் நம்ம வந்து விளைவிக்கிறோம், அது எப்படி வளருது, என்ன மாதிரியான பயிர்கள்லாம் இருக்கு, எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பயிர்லாம் நம்ம வந்து பயிரிடணும் அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும் தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தாவரம் இல்லை அப்படின்னு சொன்னாலே எதுவுமே இல்லை, சரியா? அப்ப நமக்கு உணவு தரக்கூடியது அப்படின்னு சொன்னாலே என்னது, தாவரம் தான். நம்மளுக்கு பேசிக் யார் வந்து உணவு தர்றது அப்படின்னு கேட்டா தாவரங்கள். தாவரங்கள் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். மெயின் நம்ம தாவரங்கள்ங்கிறது யாரு, நம்ம உடலுக்கு வந்து முதுகெலும்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால இந்த மாதிரி உட்காரவே முடியாது, இல்லையா? ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கழுத்திலிருந்து நமது என்னது இடுப்பு வரை நீண்டு இருக்கும் ஒரு பெரிய நீண்ட தொடர் தான், அந்த நரம்புகள் சேர்ந்ததுதான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த முதுகெலும்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால இந்த மாதிரி உட்கார முடியாது, படுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதே போலதான் தாவரங்கள், தாவரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளும் சரி விலங்குகளும் சரி இங்க உயிர் வாழவே முடியாது. இல்லை அப்படின்னு சொன்ன யார் நமக்கு வந்து எல்லாமே தரது, நம்மளுடைய உணவு பொருள் அப்படின்னு சொல்றது, கொடுக்கறது எல்லா விஷயங்களுமே தாவரங்கள் தான், சரியா? அப்போ தாவரங்கள் வந்து என்னதுன்னு கேட்டா, நம்ம வந்து தாவரங்களை நம்பிதான் இருக்கோம். அப்போ தாவரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவையான அத்தியாவசியம் என்னது, உணவு, உடை, இருப்பிடம். உடைகளும் சரி பருத்தியிலிருந்து வர்றதுதான் என்னது, ட்ரெஸ் மெட்டீரியல், இல்லையா? அப்போ நம்ம தாவரம் தான் நமக்கு எல்லா வகையிலையுமே ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த தாவரங்கள் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எவ்வாறெல்லாம் நிறைய நம்மளால தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம், இல்லையா? ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த கொஷின் நமக்கு ரொம்ப முக்கியம், நிச்சயமாக வரும் அப்படின்னு டீச்சர் ரெண்டு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணினா என்ன சொல்லுவ, ஒரு 5 தடவை இல்ல 6 தடவை திரும்ப 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 அதை படிப்போம், நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இல்லையா? அப்போ தாவரங்கள் தான் நமக்கு என்னது, எல்லாவற்றிற்கும் உண்டான ஆதாரம் அப்படிங்கும் போது எவ்வாறெல்லாம் அதை அதிகமாக நம்மளால பயிரிடணும். ஏன்னா அதிகமாக நமக்கு என்ன வேணும், தேவை அதிகம், இதுதான் நமக்கு உணவு தேவை அப்படிங்கும் போது தாவரங்கள் தான் நமக்கு அதிக தேவையான ஒரு பொருள். அப்போ அந்த தேவையான ஒரு பொருள் நமக்கு வந்து செய்யணும்னு சொன்னா அதனுடைய விளைச்சல்கள் அதிகப்படுத்தணும். எவ்வாறெல்லாம் நம்ம அதிகமாக பயிரிடலாம், என்ன மாதிரி பயிர்கள் வந்து பயிரிடும் போது சீக்கிரமா பயிரிடலாம், நல்ல ஆரோக்கியமாக எவ்வாறு நம்ம அது வந்து பயிரிடலாம் அப்படிங்கிற முறையில பல விதங்கள்ல யோசிச்சு என்ன பண்ணுவோம், அதற்குண்டான முயற்சியில நம்ம யோசனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே என்னது, ஆராய்ச்சி அப்படின்னாலே நமக்கு நிறைய அதுல பலன்கள் கிடைக்கும். சின்னதா ஒரு செடி நம்ம வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செடி வளரணும்னா நிறைய தண்ணி விடுவோம், இல்ல ஏதாவது இயற்கை உரம் தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால்நடைகளோட உரங்கள் எல்லாம் போடுவோம், பூச்சி வந்தா வேற ஏதாவது என்ன பண்ணுவோம், நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம புல்லுமே மஞ்சள் பொடி அந்த மாதிரி ஆனா தூள்களை நம்ம தூவி விடுவோம், எறும்பு வரக்கூடாது, பூச்சி வரக்கூடாது. அப்ப அந்த ஒரு சின்ன செடிய நம்ம எவ்வாறு பயிரிட்டு சீக்கிரமா நல்லா வளரணும், நல்லா பூ பூக்கணும்லாம் நம்ம ஆர்வமா இருப்போம், இல்லையா? அதே போல்தான் விவசாயிகள் அப்படிங்கிறவங்க என்னது, விவசாயம் பண்றவங்க விவசாயத்தை எவ்வாறு எல்லாம் நமக்கு வந்து நமக்கு எவ்வாறு பயிரிடலாம், என்ன மாதிரியான விவசாயம் செய்யலாம், என்ன மாதிரியான பயிர் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த சீசன்ல, ஏன்னா தட்பவெப்பநிலை என்பது மிகவும் முக்கியம். மழை எப்ப வேணும், தண்ணி எப்ப இருக்கும், சூரிய வெளிச்சம் எந்த பயிருக்கு அதிகமாக இருக்கணும், பனிகாலத்துல எந்த பயிர் நம்ம வந்து விளைவிக்கணும், இல்லையா?
எல்லாவற்றிற்குமே படிப்பு இருக்கு இல்லையா? அப்ப இதற்கும் உண்டா, விவசாயத்திற்கு உண்டான படிப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்க படிக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பல விதமாக என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த ஏரியால இந்த இடத்துல வந்து இவ்வளவு மழை வரும், நார்த் சைடா இருந்தா இப்ப மழை வரும், சவுத் சைடா இருந்தா. எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரியான பருவமழை இருக்காது இல்லையா, வடமேற்கு பருவமழை சொல்லுவோம், வடகிழக்கு பருவம், அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருவமழை எல்லாம் வரும்ல, அதை பொறுத்துதான் எங்க ஏரியால சோளம்தான் நிறைய என்ன பண்ணுவாங்க, பயிரிடுவாங்க. நெல் இங்குதான் பயிரிடுவாங்க. எங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னா நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரவள்ளி கிழங்கு தான் இந்த மண்ணிற்கு, ஏன்னா மண்ணினுடைய தரம் ரொம்ப முக்கியம். மண்ணினுடைய வளம்ன்றது என்ன மாதிரியான மண் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பயிர்களை நம்ம பயிரிடுவாங்க. சோ இத பற்றி எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வேளாண்மை செயல்முறைகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த மாதிரிதான். ஒவ்வொரு இடத்துல இதற்கு என்ன ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பசுமை புரட்சி, இத வந்து என்ன பண்றோம், ஆராய்ச்சி முறையில நம்ம சிறப்பாக தயாரித்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன சொல்லலாம், ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு வெற்றிகரமா பெரிய லெவல்ல செய்யறோம்னு சொன்னா அதை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த விவசாயத்திற்காக நாம் செய்யக்கூடிய புரட்சி தான் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றது. இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற விஷயம்தான் என்னது, நான் சொன்ன இப்ப எல்லா தகவல்களும் எந்த மாதிரியான பயிர்கள் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லும் பொழுது அதை நல்ல விதத்துல நம்ம விவசாயம் பண்ணி அதுல நம்ம வந்து என்ன பண்றோம், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் காமிக்கிறோம், உற்பத்தியை பெருக்குகிறோம். அதுக்குதான் என்ன சொல்றது, பசுமை புரட்சி. வெண்மை புரட்சி அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம பால், பாலினுடைய வளத்தை நிறைய பெருக்குறோம். நிறைய மாடுகள், கலப்பின மாடுகள்லாம் நம்ம என்ன பண்றோம், உருவாக்கி பால் வளத்தை பெருக்குவது அப்படின்னு சொல்றதுதான் இல்லையா. என்ன செயல்களை அதிகமாக நம்ம செயல்படுத்துறோமோ அததான் புரட்சின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது இதுல ஒவ்வொரு வகையான பயிர்கள் இருக்கு. எந்த காலத்துல என்ன மாதிரியான பயிர்கள் நம்ம வந்து பயிரிட்டோம்னு சொன்னா விளைச்சல் நமக்கு பெஸ்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சொல்றது காரிப் பயிர்கள். ஏன்னா முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பெஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேம்ப்ளர் காலம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஒரு அட்டவணை போல. காரிப் பயிர்கள் என்ன காலம், என்ன காலத்துல என்ன பயிர் நம்ம விளைவிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப அதனுடைய வகையில் இந்த ஒரு டேப்லர் காலம் நம்ம மட்டுமே இந்த அட்டவணையை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 மார்க் படிக்கும் போதே இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுட்டு சப் ஹெட்டிங்ல காரிப் பயிர்கள், ரபி பயிர்கள், சையாடு பயிர்கள், உணவு பயிர்கள், அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன மாதிரியான தட்பவெப்பநிலை, சீசன் சொல்லலாம், அல்லது காலம், எந்த காலத்துல அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து பண்ணலாம். இது பயிரினுடைய பெயர். ஓகே, சோ இதே மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு ஈஸியா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, சோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்களும் முடிஞ்சா டேப்லர் காலம் ஃப்ரேம் பண்ணு. இதனுடைய பெயர் என்னது, காரி பெயர், சாரி, பயிரினுடைய ஹெட்டிங் இப்படி நீங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறது காரிப்பயிர் என்பது. ஓகே, என்ன மாதிரியான காலம் கேட்டா மழை காலம். ஓகேயா, மழை காலத்துலதான் இந்த மாதிரியான பயிர்கள், என்ன சீசன் அப்படின்னு சொல்லும் போது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை, ஜூன் டு செப்டம்பர் இந்த காலத்துலதான் என்ன பண்ணுவோம், மழைக்காலம் அப்படிங்கறது நல்லா மழையெல்லாம் பெய்யும் இல்லையா. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்ன வகையானதுன்னு நமக்கு மெயினான முதல் உணவுன்னு கேட்டா நம்ம என்ன சாப்பிடுவோம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது சாதம். சாதத்துக்கு தான் சைட் டிஷ்ஷா என்ன பண்ணுவோம், சாம்பார் குழம்பு ரசம் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபன்னா இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அதே போல என்ன மாதிரியான பயிர்கள் விளைவிக்கலாம் அப்படின்னு சொன்னா நெல், சோளம், சோயா, மொச்சை, இது எல்லாமே என்னன்னு கேட்டா மெயின் இல்லையா. இதை வச்சுதான் இந்த மாதிரியான பயிர்களை என்ன சொல்றோம், காரிப்பயிர்கள். காரிப்பயிர்களுக்கு உதாரணம் தருன்னு சொன்னா நெல், சோளம், சோயா, மொச்சை சொல்லலாம். காரிப்பயிர்கள் எந்த காலங்களில் நன்கு வளரும்னு கேட்டா ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை காலத்தில். ஓகேயா, சோ இவ்வளவுதான். இதை நீ வாக்கியத்துல அழகா ஃப்ரேம் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்குறது இதனுடைய பெயர் என்னன்னா ரபி அப்படின்னு சொல்றது. சரியா, ரபி பயிர்கள், சாரி,
ரபி பயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரபி பயிர் அப்படிங்கறது என்ன காலம் அப்படின்னு கேட்டா குளிர்காலம். ஓகேயா? சோ மேல சாரி நான் பெயர் எழுதியிருந்தேன், அழிச்சிட்டு பயிர்னு எழுதியிருக்கேன். மேல ஹெட்டிங்ல பெயர் வரும், அந்த பயிரினுடைய பெயர் காரி பயிர், அடுத்தது ரபி பயிர் அப்படிங்கிறது. ஓகேயா? சோ ரபி பயிர் அப்படிங்கிறது என்ன காலத்துல வளரும் கேட்டா குளிர்காலத்தில் தான் வளரும். குளிர்காலத்துல நம்ம என்ன சாப்பிடுவோம் பொதுவாவே ஜென்ரலா, இந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி. ஏன் வடநாட்டுல எல்லாம் நிறைய இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அங்க கண்டிப்பா டெம்பரேச்சர் ரொம்ப எப்பயுமே டிக்ரீஸா இருக்கும். பாடி ஹீட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி கோதுமை அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சரியா? அப்போ அந்த குளிர்காலத்துல அந்த பயிர்கள் நன்கு என்ன பண்ணும், ஈஸியா அழகா வளரும் அப்படிங்கறதும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கோதுமை, பருப்பு, பட்டாணி, இந்த மூணு பயிர்கள். பருப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், துவரம் பருப்பு இருக்கு, உளுத்தம் பருப்பு இருக்கு, அந்த மாதிரி பல வகையான பருப்புகள் இருக்கு. பட்டாணி அப்படிங்கறதும் என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், அதே சின்ன செடிகள் இருக்கு இல்லையா, பட்டாணி அப்படின்னு சொல்றது பீஸ்னு. சோ அந்த செடிகள் இந்த டயத்துல நல்லா வளரும். அப்போ ரபி பயிர்கள் என்பது என்னன்னா குளிர்காலங்களில் வளரக்கூடிய ஒரு பயிருக்குத்தான் ரபி பயிர் என சொல்லுவோம். அது என்ன வகையான பயிர்கள்லாம் அங்க வளர்க்கலாம்னு சொன்னா, கோதுமை, பருப்பு, பட்டாணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதுதான் இதற்கு உண்டானது. மேலும் சொன்னா கடுகு, ஆளி விதை. ஆளி விதை அப்படின்னு சொன்னா கூட நிறைய பேர் இதை வந்து என்ன சொல்றாங்க, இந்த டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கிட்டா ஈஸியா அவங்களுக்கு என்னது, சுகர் வந்து அந்த குளுக்கோஸினுடைய அளவை சரியானபடி நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது, இன்சுலின் சுரக்க செய்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த ஆளி விதையை நம்ம வந்து என்ன பண்றாங்க, நிறைய பயிரிடுறாங்க. சோ அந்த ஆளி விதை அப்படிங்கிறதும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். சோ இது எல்லாம் தான் எந்த பயிர்ல வரக்கூடியது, ரபி பயிர் வருவது. சோ நம்ம வந்து ரெண்டு டிவிஷன் பார்த்திருக்கோம், ஒண்ணு காரிப்பயிர், அடுத்தது ரபி பயிர். காரிப்பயிர் என்பது மழை காலத்தில் வரக்கூடியது, குளிர்காலத்தில் வளருவது என்பது ரபி பயிர் எனப்படும். இதற்கு உதாரணம் நெல், சோளம், சோயா, மொச்சை சொல்லலாம். குளிர்காலங்களில் வரும் ரபி பயிருக்கு எடுத்துக்காட்டு கோதுமை, பருப்பு, பட்டாணி, கடுகு, ஆளி விதை. இது எல்லாம் தான் நம்ம எப்ப பயிரிடுவோம்னு கேட்டா ரபி பயிர்கள். அடுத்த டிவிஷன் என்னன்னு பாருங்க, சையாடு பயிர்கள் அப்படிங்கிறது. சையாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சையாடு என்பது என்ன காலத்துல அப்படின்னா கோடை காலத்தில், சம்மர் சீசன்ல வளரக்கூடிய ஒரு பயிர்களை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மாதிரி வளரக்கூடிய அந்த வளர்க்கப்படும் பயிர்களுக்கு சையாடு பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிர் என்னன்னு கேட்டா மேக்சிமம் நம்ம அந்த கோடை காலத்துக்கு தேவையான நீர் சத்துள்ள ஒரு பயிர் தான். முலாம்பழம், தர்பூசணி, இது ரெண்டுமே என்னன்னு கேட்டா வெள்ளரி, நம்மளுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இல்லையா. நமக்கு சாப்பாடு கூட நிறைய வேண்டாம், நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பதிலாக இந்த மாதிரி பழங்களா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தாகமும் நமக்கு வந்து என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆகும். அந்த அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பாடி ஹீட்டும் கரெக்டானபடி பேலன்ஸ் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் இல்லையா, அப்ப தட்பவெப்பநிலை தகுந்த மாதிரி பாடி ரொம்ப ஹீட் ஆகாம இருக்கணும்னு சொன்னா நம்ம முலாம்பழம், தர்பூசணி பழம், வெள்ளரி, இது எல்லாமே அதிகமா அடிக்கடி எடுத்துக்க கூடிய விஷயங்கள். சோ நம்ம உடல்நிலைக்கு தகுந்த மாதிரிதான் பயிர்களும் விளைவிக்கும். ஏன்னு கேட்டா இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ எனக்கு வீசிங் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா வந்து என்ன ஆகாது, அக்செப்ட் ஆகாது பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த காலநிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தந்த காலநிலை சிறப்பா நிறைய எதெல்லாம் நமக்கு வியாபாரம் பண்றாங்களோ அதை சாப்பிட்டா நிச்சயமாக நம்ம பாடி எந்த பிரச்சனையும் வராது, நம்ம உடல் அதை ஏத்துக்கும். ஏன்னா நம்மளுடைய தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி தான் என்னது நமக்கு வந்து அந்த மாதிரி பயிர்கள் அந்தந்த சீசன்ல அதிகமா வளரும். மாம்பழம் சம்மர்ல சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாது, எவ்வளவு வேணா சாப்பிடலாம், கண்டிப்பா அது வந்து ஒண்ணும் பண்ணாது. சோ கொய்யாப்பழம் சீசன்ல நிறைய கொய்யா இருக்குன்னா அதை வாங்கி சாப்பிடலாம் இல்லையா. அடுத்தது பலாப்பழம் கிடைக்கிற சீசன்ல பலாப்பழம், அதே போல தர்பூசணி, முலாம்பழம் எல்லாம் கோடை காலத்துல நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய உடம்பு வந்து என்ன இருக்கும், குளிர்ச்சி தேவை அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்கும். அப்ப நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடலாகப்பட்டது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. சரியா? இதுதான் மெயின் ரீசன். சோ அதனால யார் டாக்டரே அது மாதிரி எல்லாம் டாக்டர் யாரும் அப்படி பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஒண்ணுமே பண்ணாது. அந்தந்த காலநிலை, இப்ப காய்கறிகளும் அதே மாதிரிதான்,
எந்த காய்கறி எந்தெந்த சீசன்ல நிறைய கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா பாடி அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இப்படி இருக்கும், பாடியினுடைய கான்ஃபிகரேஷன் கடவுள் கொடுத்திருக்காரு. சோ உணவு பயிர்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா மெயினா சொல்றதுன்னா நெல் மற்றும் சோளம். சோளம்ங்கிறது நம்ம வந்து மேக்ஸிமம் இதுவும் அடிக்கடி எல்லா வகையிலும் நம்ம எடுத்துக்கிறோம். நெற்பயிர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நெல்லுல இருந்து தான் என்ன செய்யறோம், புல்லுமே எல்லாமே வகை வகையான அரிசி அப்படின்னு சொன்னாலே என்னது நம்ம எடுத்துக்கிறது என்னது நெல்லுல இருந்து தான், இட்லி சரி தோசை சரி, அடுத்தது சாப்பாட்டுல புழுங்கரிசி பச்சரிசின்னு சொல்லுவோம். பல வகையான அரிசி வகைகள் இருக்கு, அதுதான் உணவு பயிர்கள் அப்படின்னு நம்ம மெயினா சொல்றது. இது நம்ம நம்மளுடைய மெயின் டிஷ்ஷுக்காக தயாரிக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா தீவன பயிர்கள். தீவனம் அப்படின்னு சொன்னாலே என்னது யாருக்காக தயாரிக்கப்படுவது, கால்நடைகளுக்காக. கால்நடைகளுக்காக நாம் தயாரிக்கும் போதுதான் தீவன பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்ன பயிர்லாம் நம்ம சொல்லுவாங்க, ஏன்னா ஒவ்வொரு கால்நடைகள் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குன்னே அதோட புல்லெல்லாம் வகை வகையா வளர்ப்பாங்க. அந்த மாதிரியான புல் வகைகளும் சொல்லலாம், அல்லது மக்காச்சோளம் சிறுதானியங்கள். ஏன்னா இதெல்லாமுமே என்ன பண்ணுவாங்க, நமக்கு தானியங்களை வந்து ஊற வச்சு அதுக்கு கால்நடைகளுக்கு நல்ல பால் கொடுக்கணும், நல்ல நமக்கு வந்து நல்ல சத்துள்ள பாலா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தானியங்கள்லாம் ஊற வச்சு அரைச்சு கண்டிப்பா அதுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பா எல்லாருமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதற்குன்னு தயாரிக்கிறது தான் பேரு தீவன பயிர்கள். தீவன பயிர்கள்ங்கிறது கால்நடைகளுக்காக நாம் பயிரிடப்படக்கூடிய பயிர்களை தீவன பயிர்கள்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் சிறுதானியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தட்டு அப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு சில ஏரியால. புல்லுலயே பாத்தீங்கன்னா நல்ல தடிமனா பெருசா கரும்பினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த இலைகள் போலவே வளரும். அதெல்லாம் கூட கால்நடைகளுக்காக நம்ம பயிரிடுறது தான். ஏன்னா இப்போ நிறைய ஒரு பெரிய கால்நடை பண்ணை மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த மாட்டுக்கு நிறைய நமக்கு உணவு தேவை. வெறும்னா புல்லெல்லாம் எங்க நம்ம இருந்தாலுமே அதுக்கு வந்து சரியா நிறைவான உணவா இருக்காதுங்கிறதுனால பொதுவா ஒரு பண்ணை மாதிரி வச்சு நடத்துறவங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பா நிலம் தனியா வாங்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்காக அவங்க இந்த மாதிரியான புல்லெல்லாம் பயிரிடுவாங்க. அதெல்லாம் என்னது நல்ல விஷயம்தான் இல்லையா? நம்ம வீட்டுல நம்ம சாப்பாட்டுக்காக கடையில வாங்கி சாப்பிடுறோம்னா அதே போலதான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுக்கணுங்கிறதுனால. நெக்ஸ்ட் நார்பயிர்கள். நார்பயிர் அப்படின்னு சொல்லும் போதுன்னா அது வந்து என்ன சொல்றது, நம்ம கயிறெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, எல்லா இடத்துலயுமே கைய நம்ம வந்து யூஸ் பண்றது இந்த கயிறு ரோப் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான கயிறுகள் தயாரிக்கிறதுக்காக நம்ம வந்து பயிர்கள் வெளுக்கும். கயிறு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா, எல்லா விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு பண்டில் எல்லாம் பேக் பண்றதுக்கெல்லாம் அந்த நார் எல்லாம் பயன்படுகிறது. சோ இது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு கேட்டா பருத்தி மற்றும் சணல் அப்படிங்கிற செடிகள்ல இருந்துதான். சணல் அப்படிங்கறது என்ன பண்ணுவோம், பண்டில்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. சோ ஆடு மாடுகள்லாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய கயிறு தான் பயன்படுத்துவோம். கயிறுங்கிறது எல்லா இடத்துலயுமே பயிரிட வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிர் தான். சோ அது வந்து கயிறு தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரிஸ்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது. மேலும் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்னது ஆடை தயாரிக்கும் அந்த ஒரு ஆலைகளுக்கு எல்லாமுமே இந்த மாதிரியான இழைகள் தேவை இல்லையா. அந்த மாதிரி இழைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நார்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்பயிர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி மற்றும் சணல், சரியா. எண்ணெய் பயிர்கள். எண்ணெய் பயிர் அப்படின்னு சொன்னாலே என்னது எல்லா வகையான எண்ணெய்கள் இல்லையா. எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்னது மெயினா நமக்கு தேவை, எல்லா சத்தும் தேவைங்கும் போது நமக்கு வந்து என்னது கொலஸ்ட்ரால் அப்படிங்கறதும் முக்கியமானது இல்லையா. அது நம்ம எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா எண்ணெய் பயிர்ல இருந்து தான் கிடைக்கிறது. அந்த எண்ணெய் பயிர் அப்படின்னா எங்க இருந்து வருது, என்ன வகையான எண்ணெய் எல்லாம் நமக்கு தெரியும், கடலை எண்ணெய் தெரியும், தேங்காய் எண்ணெய் தெரியும், நல்லெண்ணெய் தெரியும், விளக்கெண்ணெய், அடுத்தது ஆமணக்கு எண்ணெய், இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்கள் இருக்கிறது. சோ அந்த எண்ணெய்கள்லாம் பயிரிடக்கூடிய பயிர்களை தான் என்ன சொல்லுவோம், எண்ணெய் பயிர். மெயினா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிலக்கடலை. நிலக்கடலையில இருந்து வரக்கூடியது என்ன, என்ன கடலெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நல்லெண்ணெய் எங்கிருந்து வருதுன்னா எள்ளிலிருந்து வர்றதுதான் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது. தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொன்னா தென்னை மரத்துல இருந்து வரக்கூடியது. பயிர்களாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிலக்கடலையும் எள்ளையும் தான் எண்ணெய் பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா.
இது வந்து நமக்கும் ரொம்ப எசென்சியலான ஒரு விஷயம் தான். எல்லா இடங்கள்லயுமே எண்ணெய், எண்ணெய் இல்லாம நம்மளால சமைக்கவே முடியாது. உணவில் ஒரு பங்கு எதை சொல்லுவோம், எண்ணெய் அப்படிங்கிறது. எப்படி நம்ம உணவு பயிர்களை பயிரிடுறோமோ அதே போல எண்ணெய் பயிர்களும் நம்ம பயிரிட்டாதான் நமக்கு உணவு என்பது பேலன்ஸா இருக்கும். அப்போ எண்ணெய் பயிர்கள் போது நிலக்கடலையும் எள்ளையும் நம்ம என்ன சொல்லலாம், எண்ணெய் பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஒரு டிவிஷன் இருக்கு, அது என்னன்னா அலங்கார தாவரங்கள், குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாசல் எல்லாம் வைக்கிறது. பெரிய வீடுகள்ல பார்த்தா என்ன சொல்லுவாங்க, கார்டன் அப்படின்னு தனியாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து அது என்னது, அவங்களுடைய ஃபுல்லா அவங்க வீட்டுக்குள்ளார என்ட்ரன்ஸ் போற இடத்துல, ஆபீஸ்ல எல்லாம் பார்க்கும்போது வெளியில அழகா நம்ம என்ன சொல்றது, பாக்குறதுக்கு ஒரு அந்த இடத்த வந்து ஒரு பியூட்டியா அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா அலங்காரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வகையான செடிகள் நம்ம வந்து பயிரிடுறோம். மொரோவர் எல்லா வீடுகள்லயுமே ஒரு சில செடிகள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான செடிகளுக்கு என்ன பேர்னா தான் அலங்கார தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு வந்து எடுத்துக்காட்டு குரோட்டன் யுபோர்பியா அப்படிங்கிறது. குரோட்டன் சொன்னாலே, குரோட்டன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி அலங்கார தாவரங்கள் சொல்லலாம். இதனுடைய பெயர் வந்து இதுதான், குரோட்டன் மற்றும் யுபோர்பியா என்பது அலங்கார தோட்டங்களுக்கு உண்டான, அந்த பயிர்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். அந்த என்னது, அந்த இடத்த அழகா நம்ம பியூட்டியா கொண்டு வரணும். ஒரு ஃபங்க்ஷன் வர்றோம், எல்லாரையும் கூப்பிடுறோம், இன்வைட் பண்றோம், என்ன பண்ணுவோம், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியில அழகா என்ட்ரன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம், டேபிள் கிளாத் போட்டு ஒரு டேபிள் வச்சு இன்வைட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யறோம்ல, அதே போல அங்க இன்னும் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செடிகள், சின்ன சின்ன தொட்டிகள்ல அந்த செடிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சோம்னு சொன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா. அதுக்குத்தான் நம்ம வளர்க்கக்கூடியது இந்த குரோட்டன் மற்றும் யுகோர்பியா தாவரங்கள். ஓகே, சோ இதுதான் நம்ம பாக்குறது என்ன டிவிஷன்னா, வேளாண் செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய பயிர்களினுடைய வகைகள்னா, காரிப்பயிர்கள், ரபி பயிர்கள், சையாடு, உணவு பயிர்கள், தீவன பயிர்கள், நார்பயிர்கள், எண்ணெய் பயிர்கள் மற்றும் அலங்கார தாவரங்கள். இதுதான் அதனுடைய டிவிஷன். இந்த மாதிரி நீங்க இந்த 7 அல்லது 8 பாயிண்ட்ஸ் ஹெட்டிங் படி நீங்க என்ன எழுதிக்கலாம், என்ன தாவரம், அதனுடைய காலம் என்ன, பயிருக்கு எடுத்துக்காட்டு இல்லதான். ஓகேயா, சோ அடுத்து பாருங்க, ஒரு சின்ன எழுதி கொடுத்துருக்காங்க, வாழைப்பழம் மற்றும் மாம்பழம். இது யார் வந்து என்னது உற்பத்தி பண்றது, மேனுபேக்சரிங் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியா தான் சரியா. ஏன்னா வாழை மற்றும் மாம்பழ உற்பத்தியில முதலிடம் இருப்பது யாருன்னு கேட்டாலும் நம்ம அந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லலாம், இந்தியான்னு சொல்லலாம். இந்தியா எந்த பழங்களில் முதன்மையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா வாழை மற்றும் மாம்பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோதுமை நெல் உற்பத்தியில எந்த பிளேஸ்ல இருக்கும்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மேஜர் நமக்கு வந்து என்னன்னு கேட்டா வேலைனா விவசாயம் என்பதுதான். அதை பெருமையா சொல்லிக்க கூட ஒரு விஷயம்தான் அது. நெக்ஸ்ட், பயிருடைய எவ்வாறு எல்லாம் நம்ம அந்த பயிர்களை வந்து அழகா என்ன வளர்க்க முடியும், அதை நம்ம மேம்படுத்துவதற்கு வளர்ப்பதற்கு என்ன செயல்கள்லாம் செய்யலாம், என்ன மாதிரி செஞ்சா நமக்கு வந்து விவசாயம் சிறப்பாக இருக்கும், நம்மளால சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரியா. இதற்கு நம்ம செய்யறது முதல் விஷயம் என்னன்னா மண்ணை தயார்படுத்துதல். மண்ணை நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்ம விளைவிக்க போறோமோ அந்த மண்ணை சரிப்படுத்தணும். ஓகேயா, அந்த மண்ணுல மண் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிட்டு அந்த மண்ணை குத்து என்ன பண்ணுவோம், அந்த மண்ணினுடைய தரத்தை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், இப்படிதான் இருக்கு இதனுடைய தரம், இந்த இதுல இன்னும் என்ன மாதிரியான நம்ம வந்து சத்துக்கள் சேர்க்க வேண்டும், என்ன பயிர்கள் அதுல வந்து அழகா வளரும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ உனக்கு வந்து இப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எனக்கு வந்து சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், நான் மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பியூர் சயின்ஸ் படிக்கணும், நான் ஆடிட்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னா நான் காமர்ஸ் எடுத்து படிக்கணும், நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மேக்ஸ் வித் பிசிக்ஸ், அந்த மாதிரி உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ, உனக்கு எது பிடிக்குதோ அதுல நீ படிக்கும் போது நீ அதுல ஒரு என்னது ஒரு பெரிய ஸ்காலரா வர முடியும் இல்லையா. அதே போலதான் இந்த மண்ணுல இதுதான் வளரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த மண்ணுல பண்ணணும். கரும்பு வரக்கூடிய இடத்துல நெல்லை போடுறதோ சோளத்தை போட்டாலோ வருமோ வராது, கரிசல் மண், செம்மண் அப்படின்னு மண்ணினுடைய வகைகள் பல வகைகள் இருக்கு. அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், பயிர் வந்து பயிரிடணும்.
அடுத்தது என்ன பண்ணணும், மண்ணை சரிப்படுத்தணும் இல்லையா. மண் வந்து ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா இறுகி இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல சரியான செடியாகப்பட்டது வளராது. அப்ப என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய மண்ணை தளர்வடைய செய்யணும், மேல் மண்ணை லூஸ் ஆக்கணும். அப்படி நம்ம அதை லூஸ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், யார் இதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ண வேணும், தளர்வடைய செய்யறதுக்கு என்னது ஹெல்ப் பண்றதுன்னு கேட்டா நம்ம மண்புழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மெயினான ஒரு வேலை, அதுக்காக தான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம விவசாயினுடைய நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மேல இருக்கிற மண்ணு லூஸா அழகா இருந்தாதான் அந்த செடியாகப்பட்டது எல்லா சத்துக்களையும் என்ன பண்ணும், அழகா உறிஞ்சிக்கும். தண்ணி ஆகட்டும் அல்லது நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு அழகா வளரும். நம்ம பயிரிடக்கூடிய அந்த பொருட்கள் எல்லா எந்த ஒரு பயிரா இருந்தாலுமே சரியா. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது மண்ணை தயார்படுத்தணும். மண்ணை தயார்படுத்தணும்னா மேல இருக்கக்கூடிய மண்ணை லூஸா நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து என்னது, மண்புழு மற்றும் அதுக்குண்டான நுண்ணுயிரிகள் எல்லாமே அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணும். சோ அந்த இதை வந்து நம்ம எவ்வாறு நம்ம அந்த மண்புழு கிடைக்கும் அப்படின்னா, தனியா எல்லாரும் தான் கொடுக்குறாங்க இல்லையா, மண்புழுக்கள் வச்சும் அந்த இடத்த சரிப்படுத்தலாம். அல்லது என்ன பண்ணுவாங்க, டிராக்டர் வச்சு உழுதல் அப்படிங்கிறது இல்லையா. நம்ம வந்து உழுதல் அப்படின்னு சொன்னா என்னது, மண்ணை தயார் செய்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம உழுதல் சொல்லுவோம். ஏன்னா அந்த மண்ணை சரிப்படுத்துவாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாடுகள் வச்சு செய்வாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துறது என்னது, நம்ம ஃபுல்லுமே டிராக்டர் யூஸ் பண்ணி தான் இதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அப்ப வந்து மனிதனுடைய இதுதான் ஃபுல்லுமே இருந்தது. இப்ப மெஷின் தான் மெயினா. ஓ மெஷின் அப்படிங்கும் போது ஈஸியாக டிராக்டர் என்பது டக்குன்னு அந்த மண்ணை சரி பண்ணி லூஸ் பண்ணி அழகா உழுது சரிப்படுத்திடும். ஏன்னா மெயினான விஷயம் நம்ம மண்ணை தயார்படுத்தினா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த வேர் மூலமாக தண்ணியில தண்ணியும் அழகா உறிஞ்சிக்கும், உள்ள இருக்கக்கூடிய கனிம கரிம வளங்கள் எல்லாத்தையுமே அந்த மண்ணாகப்பட்டது எடுத்துக்கும். அதற்கு உண்டான மெயினான விஷயம் அப்படின்னா நம்ம இந்த மண்ணை தயார்படுத்துறது தான் சரியா. ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னு கேட்டா மனித உழவு அப்படின்னு சொல்லுவோம். மனித உழவு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, மனிதனால நம்ம செய்யக்கூடிய உழவு தான். நம்ம வந்து மனிதன் என்ன பண்ணுவாங்க, மாடு கட்டி செய்வாங்க இல்லையா. மாடு கட்டி போரடிக்க முடியாது என்று யானை கட்டி போரடித்தார்னு சொல்லுவா. ஏன்னா அந்த சோழவள நாட்டுல அப்பேற்பட்ட பயிர்கள் மாட்டை வச்சு அவங்களால அந்த மண்ணை சரிப்படுத்த முடியாது, பயிரை வந்து அந்த இடத்துல விளைவிக்கிறதோட யானை இருந்தாதான் அவ்வளோ விளைச்சல் அதிகமா இருக்கு அதை சரி பண்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நாடுதான் நம்ம தமிழ்நாடு இல்லையா. சோ அடுத்தது இப்ப நம்ம பாக்குறது இந்த மனிதன் உழவு என்பது ரொம்ப குறைஞ்சிடுது ஃபுல்லும். ஏன்னா டைம் மேனேஜ் பண்ணணும், மாடுங்கிறது ரொம்ப பொறுமையா செய்யும். ஆனா அது ஒரு நாள் முழுவதும் செய்வதை ஒரு மணி நேரத்துல செய்யறது தான் என்னது, நம்ம செய்யக்கூடிய இயந்திர உழவு அப்படிங்கிறது. இயந்திர உழவு அப்படிங்கிறது தான் டிராக்டர். சோ இயந்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமா அந்த மண்ணை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் என்ன ஆகும், டக்குன்னு தயாராயிடும். ஓகே, நாளைக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுன்னு சொன்னா, நான் 1 வீக்கு முன்னாடியே படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது இன்னும் அதனால உன்னால அதிக மார்க் வாங்க முடியும். அதே போல ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மண்ணை தயார்படுத்திட்டேன்னா டக்குன்னு நான் பயிரை விளைவிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது. சோ உழுதல் அப்படிங்கிறது மேல வேர்பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஊட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், மேல அழகா கொண்டு வரும். அடியில இருக்கக்கூடிய சத்துக்கள் மேல வரும், மேல இருக்கக்கூடிய, ஏன்னா மேல் பகுதி என்பது சத்து இல்லாம தான் இருக்கும், காத்துனால அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், தண்ணி வந்து அரிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். மேல இருக்கக்கூடிய மண்ல சத்து வளமாக்கப்பட்டது குறைவாக இருக்கும். அப்ப மேல இருக்கிற மண் உள்ள போயிடும், நல்ல சத்துள்ள மண்ணாகப்பட்டது மேல வரும். அதுதான் முக்கியமான விஷயம் உழுதல்ங்கிறது. ஏற வச்சு உழும்போது என்ன ஆகும், நம்ம வந்து அது பயிர்களுக்கு என்னென்ன வகையான உரங்கள் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், அதுலயே நம்ம போட்டோம்னா உள்ள போகும் ஃபுல்லுமே. அதே போல இந்த மாதிரி செய்யும் போது களைகள் அப்படிங்கிறது நீங்கிடும். களை நீங்குதல்னா என்னன்னு கேட்டா, தேவையில்லாத செடிகளை தான் களை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நடுவுல நடுவுல நெற்பயிர்களுக்கு நடுவுல களை வந்திருக்கு, கரும்புக்கு நடுவுல சொல்லுவாங்க. களை என்பது தேவையில்லாத சின்ன சின்ன புல்லு பூண்டு செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, சரியாக
அந்த மரத்தால செய்யும் போது அந்த மரம் ஆகப்பட்டது. புல்லு என்ன பண்ணும், ஒரு இரண்டு மாடுகளை கட்டி அந்த ஏர்ல வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா உழுவாங்க. அந்த மாதிரி அமைப்பை கொண்டு நம்ம உழும் பொழுது என்ன பண்ணும், அடியில இருக்கக்கூடிய அந்த தடி, நுகத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த மேல் அடியில இருக்கக்கூடிய மண்ணை ஃபுல்லா மேல வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாட்டினுடைய மெயின் முயற்சி தான். அந்த உழவன் என்ன பண்ணுவாரு, புல்லுமே அந்த ஏற தள்ளிக்கிட்டே போகும்போது அந்த மாடு என்ன பண்ணும், அந்த கட்டைய புடிச்சு ஃபுல்லா இழுத்துக்கிட்டே போகும். அப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த மேல்மண் அந்த அடி கட்டையில இருக்கிற அந்த இது நுகத்தடி அப்படிங்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணும், மண்ணை மேல கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் களை கொத்தின்னு சொல்றது. களை கொத்தி அப்படின்னா என்னது, அந்த களைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், நீக்குதுதெல்லாம் களை கொத்தி அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது தேவையில்லாத செடிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த செடிகள் ரொம்ப அழகா வளர்ந்துரும். தண்ணி நீ எவ்வளவுதான் அதுக்கு சப்ளை பண்ணாலும் அந்த செடிகள்லாம் தண்ணிய எடுத்துக்கும். அப்ப என்ன பண்ணணும், அந்த தேவையில்லாத செடிகளை சரி பண்ணும் போது அந்த நம்ம மண்ணாகப்பட்டது நீ போடக்கூடிய செடி மட்டுமே எல்லா வளத்தையுமே எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு பயிரை கொடுக்கும். சோ அப்ப அந்த நிலத்தை கிளறத்துக்கும் களைகள்லாம் சரி பண்றதுக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு என்னது மிஷினை தான் சொல்றதுதான் களை கொத்தி அப்படிங்கிறது. இது ஒரு நீண்ட ஒரு மர உருளை மாதிரி இருக்கும், இரும்பு தகட்டோட ஒட்டி இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த களை எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்து நீங்கிட்டே வரும். அடுத்தது இயந்திர கலப்பை. இயந்திர கலப்பை அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டா டிராக்டரால எடுக்கிறது. இது எல்லாமே நம்ம மேல பார்த்தது மனித உழவுனால வர்றது. அடுத்தது நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டா இயந்திர கலப்பை. இயந்திர கலப்பைங்கிறது டிராக்டர் தான். இந்த மிஷின் என்ன பண்ணும், நம்ம செஞ்ச இப்ப எல்லா வேலையும் செய்யணும், களைகளையும் எடுத்துடும், தேவையில்லாத செடி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடும், மண்ணையும் அழகா கீழிருந்து ஃபுல்லா மேல எடுத்துக்கிட்டே வந்துடும். சோ இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும், ஈஸியா நமக்கு அழகா வேலை முடிஞ்சிடும். ஓகே, சோ இதை வச்சு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மண்ணை தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது. நம்ம கயிறால செஞ்சா களைக்கொத்தி வச்சு மாடை வச்சு ஏற உழுது செய்யலாம், அல்லது இயந்திர கலப்பைனா டிராக்டர் மூலமாக நம்ம செய்யும் பொழுது இந்த எல்லா வேலையும் அது அழகா செஞ்சிடும். அடுத்தது சமப்படுத்துதல். சமப்படுத்துதல் அப்படிங்கும் போது என்ன ஆகும், நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த மண்ணை அழகா சமப்படுத்துறோம். சமப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், அந்த ஈவனா இருக்கணும் இல்லையா. ஒரு செடி நடுறோம்னா மேலும் கீழும் இருந்தா அதனோட உயரங்கள்லாம் மாறும். உயரம் மாறுறதோட இல்ல, தண்ணி அங்கங்க தேங்கி நிற்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும், நீட்டா கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், மண்ணை சமப்படுத்தணும். அப்போ நிலத்தை உழுதுட்டு மண்ணினுடைய மேலெடுக்கு எல்லாமே என்ன ஆயிடும், கண்டிப்பா லூஸ் ஆயிடும். அப்ப அந்த லூஸ் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டா ஈவனா அந்த மண்ணை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செடிகள்லாம் அழகா வைக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் உரம் வந்து நம்ம அதுக்கு போடணும் அல்லது தண்ணி எல்லாம் ஃபுல்லா சப்ளை பண்ணணும் அப்படிங்கும் போது ஈவனா எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மண்ணை அந்த கிளறின மண்ணை எல்லாத்தையுமே சமப்படுத்துறோம். நெக்ஸ்ட் உரமிடுதல். ஏன்னா பேசிக்கா நம்ம சரிப்படுத்திட்டு நம்ம இயற்கை உரம் அப்படிங்கும் போது அந்த இயற்கை உரத்தை அந்த மண்ணுல போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த உரமாகப்பட்டது செடி ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த மண்ணு வந்து என்ன பண்ணும், கரெக்டா அந்த உரத்தை எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு வளமுள்ள மண்ணாக மாறிடும். சூப்பரா நீ என்ன செடி போட்டாலும் உனக்கு அதுல வளரக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு வந்துடும். அதுக்குதான் என்னன்னா மண்ணிற்கு உரம் சேர்த்தல் அப்படின்னு சொல்றது. மண்ண நல்ல ஒரு வளமான மண்ணா நம்ம வந்து உருவாக்கணும்னு சொன்னா அதற்கு தேவை உரம். அப்ப அதற்கு மண்ணுக்கு என்ன பண்ணணும், உரம் சேர்த்தல் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு ஏன்னா இப்போ பொதுவாகவே இயற்கை விவசாயம் சொல்றதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல செடிகளே பயிரிட மாட்டாங்க. இந்த நீங்க இந்த மண்ணை நல்லா ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, தயார்படுத்திட்டு சமப்படுத்திட்டு அதுல வெறும் சத்துக்கள் இயற்கை உரத்துக்காக உண்டான ஒரு வேண்டாத செடியை அந்த இடத்துல ஃபுல்லா பயிரிடுவாங்க. வேண்டாத செடினா சத்துள்ள செடி, அது ஒரு மாத காலம் 2 மாத காலம் நல்லா வளரும். என்ன பண்ணுவாங்க, அந்த செடி ஆகப்பட்டது நல்லா வளர்ந்ததும் அந்த செடிகளை டிராக்டர் மூலமாக நல்லா மண்ணுல ஃபுல்லா அதுலயே அந்த மண்ணிலேயே படியுமாறு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, உடைச்சு போட்டுருவாங்க. அந்த செடியெல்லாம் காஞ்சு அந்த மண்ணிற்கு நல்ல ஒரு அழகான இயற்கை உரமாக மாறிடும். இதுதான் இயற்கை விவசாயம். அந்த 2-3 மாசம்
அதற்காக அவங்க செலவழிக்கணும். நம்ம காசுக்காக யோசிச்சா அந்த 3 மாசத்துல நான் வேற ஒரு பயிர் போட்டேன்னா எனக்கு நல்ல லாபம் வரும்னு யோசிக்காம நான் வந்து என்னது ஆர்கானிக் அப்படிங்கிற என்னது சொல்லுவாங்க, நம்ம ஒரு தரமான நெல்லை நான் விளைவிக்கணும் இயற்கையாக, ஆனா வேற எந்த உரமுமே போட மாட்டேன், இந்த மாதிரி நல்ல உரங்களே எனக்கு வேணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி செடிகளை பயிரிட்டு அதை மீண்டும் அந்த மண்ணுல ஃபுல்லா படிய வச்சு மண்ணை நல்லா வளமாக்கி என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு பயிரை அவங்க விளைவிப்பாங்க. சோ இப்ப அடி உரமிடுதல் அப்படிங்கறது என்னன்னு கேட்டா, மண்ணுக்கு நம்ம நல்ல உரங்களை அதுல போட்டுட்டு ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து அந்த மண்ணுக்கு என்ன பண்றோம், நல்ல உரத்தை உண்டு பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி படிக்கிறீங்க, பேசிக் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறாங்க. சோ ஃபண்டமெண்டல்ல பெஸ்டா இருந்தோம்னு சொன்னா எலிமெண்டரி அண்ட் தென் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி எல்லாம் பக்காவா நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே போலதான் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நல்ல சிமெண்ட் நல்ல கல்லு எல்லாம் அது என்ன பண்ணுவாங்க பேஸ் போட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 மாசம் அழகா அப்படியே விட்டுடுவாங்க பில்டிங்ஸே. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம தான் ஃபுல்லா கம்பி இரும்பு கம்பி வச்சு கட்டுறதுனால அதுக்கு வந்து டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆனா முன்னாடி எல்லாம் அந்த பேஸ் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க, அடித்தளம் அப்படிங்கிற ஒரு 4 அடிக்கு இல்ல 2 அடிக்கு எழுப்பிட்டு விட்டுடுவாங்க. அது நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா தான் பில்டிங் ரைஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் மண்ணு வந்து நல்லா உரமிட்டு சரிப்படுத்திட்டு கொஞ்ச நாள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தழை உரம் அடுத்தது என்ன மாதிரியான உரம் எல்லாம் உங்களுக்கு இயற்கையா கிடைக்குதோ கால்நடை உரம் எல்லாத்தையும் போட்டு மண்ணை நம்ம சரிப்படுத்தி அதுக்கப்புறமா தான் அதுல விதையை விதைப்பார்கள். ஏன்னு கேட்டா அப்போ மண்ணு நல்ல ஒரு மண்ணா இருந்தது அப்படிங்கும் போது நம்ம என்ன விதை விதைச்சாலுமே சத்துள்ள ஒரு நமக்கு வந்து செடியாதான் முளைக்கும் இல்லையா? அதுக்குதான் மண்ணை தயார்படுத்துறதுங்கிறது. இது பயிர் உற்பத்தியில 2வது ஸ்டேஜ்ங்கிறது. மண்ணை தயார் பண்ணதுக்கு அப்புறமா விதை நம்ம வந்து என்ன பண்றோம், விதைய அழகா அந்த மண்ணுல வந்து ஊன்ற செய்யணும். அந்த மாதிரி ஊனும் பொழுது அந்த செடியாகப்பட்டது நல்ல அழகான செடியாக நமக்கு வளரும். அப்படி அதுலயுமே ஒரு சில இடங்கள்ல என்னெல்லாம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன இது மாதிரி களைகள் எல்லாம் வளரும், பூச்சி வரும், அதையெல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆனா பேஸா மண்ணை சரி பண்ணிட்டு அந்த மண்ணுல ஒவ்வொரு வகையா நம்ம வந்து விதை விதைத்தேலையும் பல வகைகள் இருக்கு, கையால இருக்கு, மிஷினால இருக்கு, ஒவ்வொரு வகையிலயும் இருக்கு. இப்ப எல்லாமே டெக்னாலஜி மாறுதுங்கிறதுனால கை அப்படிங்கிறதுக்கு இப்ப யாருமே விவசாயத்துக்கே ஆள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால மேக்சிமம் எல்லாரும் மிஷின் தான், மிஷினை நம்பி ஒவ்வொன்றுக்கும் நெல்லை இந்த மாதிரி விதைக்கிறதுல இருந்து அறுவடை செய்யறதுல இருந்து பிரிக்கிறதுல இருந்து எல்லாமே மிஷின் மிஷினை வாடகைக்கு வாங்கி வாங்கி ஒவ்வொருத்தரும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கையாலையும் அழகா மண்ணுல என்ன பண்ணுவாங்க, விதையெல்லாம் விதைக்கலாம், மிஷின் மூலமாவும் நம்ம அந்த விதைய நம்மளால விதைக்க முடியும். சோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா விதை விதைத்தல் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான். மண்ணை தயார்படுத்திட்டு அந்த மண்ணுல என்ன பண்றோம், விதைகளை அதுல நட்டு வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல 2 வகை என்னன்னு கேட்டா கையால், அடுத்தது இயந்திரத்தால். கையால் நம்ம வந்து விதைத்தல் சொல்லலாம், அல்லது மெஷின் மூலமாகவும் நம்ம விதைக்கும் கருவியை பயன்படுத்தியும் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல விதைய நம்ம விதைக்கலாம். கையால விதைக்கும் போது ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவாங்க, தனித்தனித்தனியா எடுத்து அந்த விதைய எவ்வாறு வளரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணுல விதைப்பாங்க. மெஷினா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து விதைகளை போட்டோம்னு சொன்னா அந்த விதை எந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம கொடுக்கறோமோ அந்தந்த டிஸ்டன்ஸ்ல கரெக்டா 1 ஃபீட்னா 1 ஃபீட்டுக்கு ஒரு தடவை அந்த விதைகளை அந்த மண்ணுல வந்து ஃபுல்லா என்ன பண்ண வச்சுட்டு வரும், நல்லா புதைய வச்சுட்டு வரும். ஏன்னா செடி அப்பதான் வளரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேயா? சோ இதற்கு உண்டான நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம் பாருங்க. இதுதான் உங்களுக்கு கையால விதைத்தல் அப்படிங்கிறது. கையால விதைக்கும் போது என்னாகும், ஒவ்வொருத்தரா நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனித்தனியா எடுத்து அந்த விதைகளை ஃபுல்லா அந்த இடத்துல மண்ணுல புதைய வச்சுட்டே வருவாங்க. பாருங்க இந்த வகையிலயுமே நமக்கு வந்து என்ன ஆகும், விதைக்கிறது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அவங்களுக்கு. ஷேர் பண்றேன் பாருங்க, தனித்தனித்தனியா கையால எடுத்து ஒவ்வொருத்தரா என்ன பண்ணுவாங்க, இந்த விதைகளை மண்ணுல அழகா விதைச்சிட்டு வருவாங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, டிராக்டரை வச்சு உழுதல் அப்படிங்கிறது இதுதான். ஏன்னா மெஷினால அப்படிங்கறத விட டிராக்டரை வச்சு நம்ம மண்ணை உழும் பொழுது என்ன ஆகும், அழகா அந்த ஈவன் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே, ரொம்ப குயிக்காவும் நமக்கு ஒர்க்கும் ஈஸியா முடியும், ஆஸ் வெல் ஆஸ் நீட்டாவும் இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் சேவ் பண்ணணும், மனிதனுடைய மேன் பவர் இல்ல மெஷின் பவர் தான் அதிகமா கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி குயிக்கா வேலையை முடிக்கணும், ஸ்மார்ட்டா சீக்கிரமா அழகா நீட்டா முடிச்சிட்டு இருக்கலாம் இந்த இதுக்கு. ஓகேயா? இப்ப நடத்தின நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு தடவை நான் கடைசியா ரிவ்யூ பண்றேன் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், வேளாண்மையுடைய செயல்முறைகள்னா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன வகையான பயிர்கள், காரி பயிர்கள், ரபி பயிர்கள்னா என்ன, சையாடு பயிர்கள், உணவு பயிர்கள், இதுதான் நம்ம பார்த்தது பாருங்க, நெல் சோளம் அப்படிங்கிறது இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான பயிர்கள் தான் இதை நம்ம பார்த்தோம். இந்த இதுக்கு தீவன பயிர்கள் அப்படிங்கிறது நார்பயிர்கள், எண்ணெய் பயிர்கள், அலங்கார தாவரங்கள், இதற்கெல்லாம் உதாரணமும் தான் இப்ப கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே இந்த மேல இருக்கக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள் ஃபுல்லுமே. நெக்ஸ்ட் பயிர் பெருக்கத்தின் அடிப்படை செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா உழுதல், பயிரிடுதல், எல்லா வகையுமே நம்ம சொல்லுவோம். மண்ணை தயார்படுத்துதல் அப்படிங்கும் போது இதுதான் எனது மனித உழவு அப்படிங்கிறது, இது இயந்திர உழவுக்கு உண்டான உழவு. உழுதல் என்பது ஏற வச்சும் நம்ம உழலாம், அல்லது எனது புல்லு மிஷின் வச்சும் பண்ணலாம். இதுதான் மாடு கட்டி நம்ம உழறதுங்கிறது, இதுக்கு பேர் தான் களை கொத்திங்கிறது, களைகளை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுங்கிறது. இயந்திர கலப்பைன்னா அந்த தேவையில்லாத ஒரு செடிகளை எல்லாம் எடுத்துரும். நெக்ஸ்ட் சமப்படுத்துறோம், அடுத்தது அடி உரம் இட்டு அதுக்கப்புறம் விதை எவ்வாறு விதைக்கிறோம், கைகளாலையும் விதைக்கலாம், இந்த விதைக்கும் கருவியை வச்சும் நம்ம விதைக்கலாம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்திருக்கோம். வீட்டுல போய் ஒரே ஒரு தடவை நீங்க வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க டேப்லெட் காலம் போட்டு ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்னாகும், மறக்கவே மறக்காது. அந்த ஒரு இது பார்த்தாலுமே அழகா நம்ம லெசன் நடத்தும் போது கவனமா என்னைக்கு வந்து நம்ம கவனிக்கிறோமோ நிச்சயமாக என்ன ஆகும், நம்மளுடைய மெமரி பவர்ங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராங்கா நம்மளுடைய மைண்ட்ல வந்து செட் ஆகும், பதிஞ்சிரும். விஷுவலா பார்க்கும் போதும் சரி, கேட்கும் போதும், கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் சரியானபடி நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா மனசுல பதிஞ்சிட்டுனா எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, நீ அக்ரிகல்ச்சர் படிக்கும் போதுமே உன்னால இது திருப்பி ரீகால் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் நமக்கு மெமரி பவர் இருக்கும். சோ நடத்தும் போது கூர்மையா கவனிங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.